காசா நகர் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்தாக்குதல். ரோஹிங்கியா அகதிகள் 69 பேர் அந்தமானில் தஞ்சம். நியூசிலாந்தை தாக்கும் கேப்ரியல் சூறாவளி, வீடுகளை காலி செய்யும் மக்கள். உக்ரைனின் பாக்முத் நகரை கைப்பற்ற தாக்குதலை தீவிரப்படுத்திய ரஷ்யா. மேலும் ஒரு மர்ம பொருளை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்கா. துருக்கியில் 160 மணி நேர போராட்டத்துக்கு பின் இளைஞன் உயிருடன் மீட்பு. இந்திய ராணுவ தளபாடங்கள் ஏற்றுமதி இலக்கு 40,000 கோடி, மோடி தெரிவிப்பு. காசா நகர் மீது இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நடத்தியது. ஜெருசலம், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகின்றது. இந்த விவகாரத்தில் பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகிக்கும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்துடன் ஆயுத மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் சமீப காலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்குக்கரை பகுதி மற்றும் ஜெருசலம் நகரின் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேல் ராணுவத்தினரின் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஹமாஸ் போராளிகள் நேற்று முன்தின மாலை இஸ்ரேலின் தெற்கு நகரம் மீது ராக்கெட் ஒன்றை வீசினர். எனினும் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த ராக்கெட்டை நடுவானிலேயே இடைமறித்து அழித்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இந்த நிலையில் ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக காசா நகரில் ஹமாஸ் போராளிகளின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நேற்று அதிகாலை வான் தாக்குதல் நடத்தியது. சுரங்கப்பாதையில் செயற்பட்டு வரும் ராக்கெட் உற்பத்தி தளம் மற்றும் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து போர் விமானங்கள் குண்டு மழை பொழிந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த வான் தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல்கள் இல்லை. ஹமாஸ் போராளிகள் மற்றும் இஸ்ரேல் ராணுவம் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதலால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. வங்காள தேசத்தில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த ரோஹிங்கிய அகதிகள் 69 பேர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வங்காள தேசத்தில் இருந்து இந்தோனேசியா நோக்கி படகில் புறப்பட்டனர். இந்த நிலையில் ரோஹிங்கிய அகதிகளின் படகு நேற்று காலை இந்தியாவின் அந்தமான் தீவுக்கு அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது மோசமான வானிலையில் கடல் சீற்றமாக காணப்பட்டது. மேலும் படகில் எரிபொருள் தீர்ந்து போயுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த படகு அந்தமானின் நிக்கோபார் மாவட்டத்தில் கரையொதுங்கியது. இதுபற்றி தகவல் கிடைத்ததும் கரையோர காவல்படையினர், போலீசார் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் உடனடியாக அங்கு விரைந்தனர். பின்னர் அவர்கள் படகில் இருந்த 19 ஆண்கள், 22 பெண்கள் மற்றும் 28 சிறுவர்களை மீட்டு அவர்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் மருந்துகளை வழங்கினர். இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடந்து வருவதாகவும் அந்தமான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூசிலாந்தில் கேப்ரியல் புயல் கடற்கரையை நெருங்குகிறது. புயல் காரணமாக மிகப்பெரிய நகரமான ஆக்லாந்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வசிப்பவர்கள் அதிக கனமழை, வெள்ளம் மற்றும் பலத்த காற்று போன்றவற்றுக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கேப்ரியல் தற்போது ஆக்லாந்திற்கு வடகிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் கிழக்கு கடற்கரை கரையில் நகரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று ஆக்லாந்து மற்றும் மேல் வடக்கு தீவு முழுவதும் பல பள்ளிகள் மற்றும் உள்ளூர் அரசாங்க வசதிகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் மக்கள் முடிந்தால் பயணம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இன்று அதிகாலையில் புயல் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் வசிக்கும் மக்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. 46,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் தொலைபேசி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் பாக்முத் நகரை கைப்பற்றுவதற்காக தங்களது தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தி உள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து உக்ரைன் அதிபர் வாலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் அலுவலகம் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பாக்முத் நகரை கைப்பற்றும் முயற்சியை ரஷ்ய படைகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். அதற்காக அவர்கள் தங்களது தாக்குதலை அதிகரித்துள்ளனர். பாக்முத்தின் வடக்கு புறநகர் பகுதியான பராஸ்கோ வீகாவில் நிலைமை மோசமாக மாறியுள்ளது. அந்த பகுதியில் ரஷ்யா குண்டு மழை பொழிந்து வருகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக்முத் நகரம் அமைந்துள்ள டொனிக்ஸ் மாகாணம் ஆளுநர் பாவ்லோ கிரிலென்கோ கூறுகையில், இதுவரை அமைதியாக இருந்த பகுதிகளிலும் ரஷ்ய படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும், சண்டையின் தீவிரத்தை அதிகரிப்பதற்காக அந்த நாடு கூடுதல் படையினரை குவித்து வருவதாகவும் கூறினார்.
தனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட நேட்டோ அமைப்பில் தங்களின் நெருங்கிய அண்டை நாடான உக்ரைன் இணைவது தங்களது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று ரஷ்யா கருதுகிறது. எனினும் நேட்டோவில் இணைவதற்கு வாலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் தலைமையிலான தற்போதைய அரசு விருப்பம் தெரிவித்தது. இதனையடுத்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 படையெடுத்து கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனின் லுகான்ஸ், டொனிக்ஸ், ஹெர்சான், ஜபோஜியா ஆகிய பிரதேசங்களை கைப்பற்றியதும் இன்று வரை போர் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தங்களது வான்வெளியில் இருந்த மேலும் ஒரு மர்ம பொருளை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களில் சீனாவின் உளவு பலூன் உட்பட 3 பொருட்களை வான்வெளியில் சுட்டு வீழ்த்தியுள்ள அமெரிக்கா தற்போது 4வதாகவும் மேலும் ஒரு பொருளை சுட்டு வீழ்த்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் மாளிகை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் பேட்ரைடன் கூறியதாவது, அமெரிக்க வான்வெளியில் மேலும் ஒரு மர்ம பொருள் கண்டறியப்பட்டது. 20,000 அடி உயரத்தில் அந்த பொருள் F-16 விமானத்தில் இருந்து ஏவப்பட்ட AIM-9X ரக ஏவுகணை மூலம் தாக்கியளிக்கப்பட்டது. மிஷகன் மாகாணத்தில் உள்ள கியூரான் ஏரிக்கு மேலே அந்த பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை கண்டறியப்பட்ட அந்த பொருள் எண்கோண வடிவில் அமைந்திருந்தது. அதில் இருந்து சில கம்பிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன என்று அந்த அரசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஒரு சில தொலைக்காட்சி தெரிவித்தது. அந்த பொருள் உளவு பணிகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்றும் அதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் 160 மணிநேர போராட்டத்துக்கு பிறகு இளைஞர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். துருக்கி சிரியாவில் கடந்த திங்கட்கிழமை 7.8 ரிக்டர் அளவுகோளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் சரிந்தன. இதில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 160 மணி நேரத்துக்கு பிறகு இடிந்து விழுந்த கட்டடத்தில் இருந்து 35 இளைஞரை மீட்பு படையினர் உயிருடன் மீட்டுள்ளதாக ரஷ்யாவின் அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் 5 அன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 33,000 மேல் உயர்ந்துள்ளது. மேலும் உயிர் பிழைத்தவர்களை கண்டறியும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிப்ரவரி 5 அன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 33,000 மேல் உயர்ந்துள்ளது. மேலும் உயிர் பிழைத்தவர்களை கண்டறியும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இருநாட்டு தலைவர்களுடன் பேசியதையடுத்து ரஷ்யா கடந்த வாரம் துருக்கி மற்றும் சிரியாவுக்கு மீட்புக் குழுவினரை அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உள்நாட்டு ராணுவ தளபாடங்கள் உற்பத்தி கடந்த 9 புத்துணர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, 2024-25 நிதியாண்டுக்குள் சுமார் 40 மதிப்பிலான தளபாடங்கள் ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெங்களூரில் எலகங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் 14வது பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சியை பிரதமர் மோடி திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார். அந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசும்போது, பாதுகாப்பு தளபாடங்கள் துறையை பொறுத்தவரை தொழில்நுட்பம், சந்தை, கொள்முதல் என அனைத்தும் சவால் நிறைந்தவை. அத்தகைய சவால்களை எதிர்கொண்டு கடந்த 8-9 நாட்டின் பாதுகாப்பு தளபாடங்கள் உற்பத்தி புத்துணர்ச்சி பெற்றுள்ளது. ஒரு காலத்தில் பாதுகாப்பு தளபாடங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா அறியப்பட்டது. தற்போது சுமார் 12,000 மதிப்பிலான தளபாடங்களை 75 நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கின்றது. நாட்டின் தளபாடங்கள் ஏற்றுமதி கடந்த 5 6 மடங்காக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு தளபாடங்கள் ஏற்றுமதியை 2024-25 நிதியாண்டுக்குள் சுமார் 40,000 அதிகரிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. 21 நூற்றாண்டு இந்தியா எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடாது, முயற்சிகளை மேற்கொள்ளவும் தயங்காது. அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கான புரட்சியை நோக்கி இந்தியா பயணம் மேற்கொண்டு வருகிறது என்றும் மோடி தெரிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.